ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் வீக் வந்து ஐபிபிஎஸ் ரிசல்ட்டில் பிஓ கிளர்க்காக நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க. எல்லாருக்குமே என்னுடைய விஷஸ். அதோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏஜ் இருக்கும்போது என்னென்ன ஏஜ் எக்ஸாம்ஸ் எழுத முடியுமோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஆல்ரெடி எல்லா டாபிக்குமே இண்டிவிஜுவலாக இந்த மெத்தடை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற வீடியோ நம்ம ஒரு 6 வீடியோ போட்டுட்டோம். அகைன் ஏஜஸ்லேயே நான் இன்னைக்கு போட போகிறது ஏஜஸ் ரிலேட்டட் வீடியோ தான். ஏஜஸ்லேயும் நான் ஏற்கனவே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். பட் இன்னைக்கு என்ன புதுசாக இருக்க போது அப்படின்னா, நம்ம அந்த பழைய வீடியோ ஏஜஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 பர்சன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஒன்று ஏபின்ற 2 பர்சன், இல்லை பிக்யூ, இல்லைனா ஃபாதர்சன், இந்த மாதிரி 2 பர்சன்ஸ் மட்டும் வர்ற சம்மா வச்சு தான் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் எப்படி போகிறோம் பார்த்துப்போம். இந்த வீடியோவில் மோர் தேன் 2 பர்சன்ஸ், 3 பர்சன்ஸாக வருவாங்க, இல்லை சில சமயம் 4 பர்சன்ஸாக வருவாங்க. அந்த மாதிரி சம்ஸில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி, ஏன்னா அது ரொம்ப நாளாக வச்சுக்கேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷனாக என்னது நமக்கு, இந்த மாதிரி இருக்க ஒரு லீனியர் ஈக்குவேஷனில் இருக்க அந்த கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் நம்ம எடுத்து வெர்டிகலாக எழுத போகிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று இந்த எக்ஸை கேன்சல் பண்ணோம்னா இந்த 3 × 4 பண்ணுவோம், இந்த 4 × 3 பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் யூஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். அந்த மெத்தட் வந்து இந்த மாதிரி சின்ன நம்பர்ஸ் தான் ஈஸியாக இருக்கும், பெரிய நம்பர்ஸ் வந்தால் எப்படி பண்ணுறது. ஸோ அங்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அங்கே தான் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவோம். ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி எழுதுவோம், இந்த மாதிரி ஈக்குவேஷனை கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் வெர்டிகலாக எழுத போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஹரிசாண்டலாக எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குல்ல, 3, 2, 8 இருக்குங்க, அதை அப்படியே வெர்டிகலாக எழுத போகிறீங்க, 3, 2, 8. அதே மாதிரியே செகண்ட் ஈக்குவேஷனில் 4, 5, 16, 4, 5, 16. ஸோ இப்போ இப்படி எழுதி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. அந்த வர்ற வேல்யூக்கு ஈக்குவேட் பண்ணி இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒரு வேல்யூ வருங்க, ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்படி தான் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு இருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8 இயர்ஸ் எகோ ரேஷியோ ஆஃப் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 5:1. ஸோ ஏபியோட ஏஜ் கொடுத்துருக்காங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5:1. ஸோ அதை அப்படியே நான் எழுதிக்கிறேன். அடுத்து செகண்ட் லைன்ல என்ன சொல்றாங்க, ஆஃப்டர் 10 இயர்ஸ் சம் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஏபி அண்ட் சி, சின்ற இன்னொரு பர்சன் உள்ள வர்றாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த டைப்ஸோட டிஃப்ரெண்ட் மாடல் இருக்கு. ஸோ சம் அந்த மூணு பேரோட சம்மு 10 இயர்ஸ்க்கு அப்புறமா என்ன சொல்றாங்க, 102. இதை ஈக்குவேஷன் எழுதுங்க, எப்படி எழுதுவீங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம்னா பர்சன்டேஜ் ஏன்னு வச்சுக்கோங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம்னா ஏ +10 போடுவீங்க. செகண்ட் பர்சன் அதே மாதிரியே பி, அவருக்கும் 10 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ்னா பி +10 போடுவோம். அடுத்து சி +10. இந்த மூணுத்தோட சம் தான் 102 சொல்றாங்க. அப்ப பிரசன்ட் சம் வேணா என்ன பண்ணணும், இந்த ஏபிசியை மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு இந்த மத்த இது ரெண்டையும் இது மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா 30 வருது. அதை சைடு மட்டும் பண்ணீங்கன்னா -13 போயிடும். அப்ப பிரசன்ட் சம் வந்து ஏ +B+C வந்துட்டு 72 இருக்கும். 102 - 30 வந்து 72 இருக்கும். அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க, ரேஷியோ ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் பி அண்ட் சி இஸ் 2:1. ஸோ இது வந்து ஏ இஸ் டு பி, ஓகேவா. அடுத்து சொல்றது பி இஸ் டு சி வந்து 2:1 சொல்றாங்க. ஸோ இந்த பி இஸ் டு சியை நீ அப்படி எழுதணும், 1:2 மாத்திக்கீங்க, அதாவது சி இஸ் டு பி மாத்திக்கிறேன் நான், ஓகேவா, சி இஸ் டு பி. இப்ப பிபி ரிலேஷன் நமக்கு கிடைச்சிடும். இந்த மேல இருக்க பீன்றது என்ன, அது 8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ். இந்த கீழே இருக்க பீன்றது என்ன, அது பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் ஆஃப் பி. அதே மாதிரியே ஏ டு சிக்கு என்ன ரிலேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி எந்த ரிலேஷனும் சொல்லல நமக்கு. ஆனா ஏபிசி மூணுத்துக்கும் உள்ள ரிலேஷன் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, 72 சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல சி மட்டும் வரக்கூடாது, பி +C வரணும். அப்பதான் ஏபிசி மூணு இன்வால்வ் ஆகிற ரிலேஷனை நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்ப பி +C இந்த இடத்துல என்ன வரும், பி வந்து 1, சி வந்து 2, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 3 வருமா. அப்ப யூஸ்வலா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எந்த சமுக்கு எப்படி யூஸ் பண்ண போறோம், மேல இருக்க ரேஷியோ அப்படியே தான் வச்சுக்க போறோம், கீழே வந்து பிசி இஸ் டு பி அந்த மாதிரி எழுதுறோம். ஸோ பி +C ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 3 வரும். பியோட வேல்யூ வந்து 2 வரும். இப்ப கீழே வந்து ரியல் வேல்யூ எழுத போறோம் தேர்ட் லைன்ல. ஃபர்ஸ்ட் இந்த பி எடுத்துக்கோங்க, இந்த மேல இருக்க 1 பியோட 8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ், கீழே இருக்க 2 பி உடைய பர்சன்டேஜ். அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளோ இயர்ஸ் வருது, 8 இயர்ஸ் வருமா, பர்சன்ட்டுக்கும் 8 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ டிஃபரன்ஸ் வரும், 8 இயர்ஸும் வரும். ஸோ அந்த 8 நான் கீழே போட்டுக்கிறேன். அடுத்து வந்து எது பெருசு எது சிறுசுன்னு பார்க்கணும். இது வந்து பர்சன்டேஜ், இது வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ், 8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ் தான் கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரெசன்ட்ல இருந்து அதை மைனஸ் பண்ணாதான் உங்களுக்கு +8 கிடைக்கும். அப்போது ப்ரெசன்ட்ல இருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஸோ முன்னாடி மைனஸ் போட்டேன், நான் சொல்லியிருக்கேன் சின்ன வேலைக்கு கூட மைனஸ் போடணும், அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ இந்த ரிலேஷன் பாருங்க, இது மேலே இருக்கிறது ஏ உடைய 8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ், கீழே இருக்கிறது பி +C உடைய பர்சன்டேஜ், ஓகேவா. நமக்கு இந்த சம்மில்
பி பிளஸ் சி வந்து நீங்க த்ரீ இதை மேல இருக்கிற எக்ஸ் கீழே இருக்க ஒய் எடுத்துக்கீங்கன்னா கீழே த்ரீ ஒய் போட்டுருவீங்க. மேலே ஏ உடைய பர்சன்டேஜ் வேணும். நமக்கு என்ன இருக்கு, ஏ உடைய எட்டு வருஷம் முன்னாடி உள்ள ஏஜ் தான் இருக்கு. ஸோ பர்சன்டேஜ் வேணும்னா நீங்க என்ன செய்யணும், எட்டை ஆட் பண்ணணும். இந்த ஃபைவ் யூனிட்ஸோட எட்டை ஆட் பண்ணணும். அப்ப ஃபைவ் எக்ஸ் பிளஸ் எயிட் ஈக்குவல் டு செவன்டி டூ இந்த மாதிரி வந்துமா. இப்ப இந்த எட்டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஃபைவ் எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒய் இருக்கும். பட் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா அதையுமே நீங்கள் இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதி ஃபைண்ட் அவுட் பண்ண அவசியம் இருக்காது, மைண்டிலே கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம ரிலேஷன் எழுதிடும், எப்பயும் போல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இதையும் இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, இதையும் இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை பண்ணி என்ன வரும், அஞ்சு ரெண்டு பத்து, மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணுன்னு வரும். நம்ம எப்பயுமே பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் தான் போவோம். பெரிய நம்பர் பத்து, சின்ன நம்பர் மைனஸ் மூணு. அப்போ பெருசு மைனஸ் சிறுசு பண்ணிங்கன்னா என்ன வரும், பத்து மைனஸ் ஆஃப் மைனஸ் மூணு பதிமூணுன்னு மாறிடும். ஸோ தேர்ட்டின் யூனிட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்க போது, இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், செகண்ட் லைனு தேர்ட் லைனையும். இங்கே ரெண்டு இன்ட்டு அறுபத்தி நாலு என்ன வரும், நூற்றி இருபத்தெட்டுன்னு வரும். மூணு இன்ட்டு எட்டு இருபத்தி நாலு. ஸோ பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் பண்ணிங்கன்னா என்ன வரும், நூற்றி இருபத்தெட்டு மைனஸ் இருபத்தி நாலு நூற்றி நாலுன்னு வரும். ஸோ பதிமூணு யூனிட்ஸ் வந்து நூற்றி நாலு. அப்போ ஒன் யூனிட் என்ன வருது, எயிட் இயர்ஸ்ன்னு வருது. நம்மளோட கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, பர்சன்டேஜ் ஆஃப் ஏ. நம்ம எப்பயுமே என்ன செய்வோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம கிடைக்கிற வேல்யூவை ஃபர்ஸ்ட் ரேஷியோவில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், கான்செப்ட் அது. ஓகேவா, அப்போ இங்கே மேலே இருக்க ஏன்றது ஃபைவ் யூனிட்ஸா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ்ன்னு கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த மேலே இருக்க ஏ என்னது, ஏ உடைய எட்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ். நமக்கு ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் வேணும்னா இந்த ஃபார்ட்டியோட எயிட் ஆட் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி எயிட்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஃபார்ட்டி எயிட், ஆப்ஷன் ஒன்று தான் கரெக்டு. அது வந்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் சச்சின் அண்ட் டோனி ஆஃப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து பதினஞ்சு டு பதினொன்று சொல்லிட்டாங்க. ஸோ நான் பர்சன்டேஜை சச்சினுடைய பர்சன்டேஜை எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், டோனியோட பர்சன்டேஜை டிஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எஸ் டிஹெச் இது பர்சன்டேஜ், பட் நமக்கு கிவன் வந்து என்னது, பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ். ஸோ எஸ் பிளஸ் பதினஞ்சு, இதுவும் டோனி டிஹெச் பிளஸ் பதினஞ்சு, ரேஷியோ வந்து பதினஞ்சு டு பதினொன்று. அடுத்து வந்து இன்னொரு ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜ் ஆஃப் டிராவிட். ஸோ டிராவிடோட பர்சன்டேஜை நான் டிஆர்னு எடுத்துக்கிறேன். அந்த டிராவிடுக்கும் டோனியும் உள்ள ரேஷியோ பற்றி சொல்கிறாங்க, பர்சன்டேஜ் என்னன்னு சொல்கிறாங்க. டிராவிடுடைய பர்சன்டேஜ் வந்து டோனியுடைய பர்சன்டேஜோட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மோர்னு சொல்கிறாங்க. அப்போ டிராவிட் டோனிக்கு எந்த ரிலேஷன், டோனியோட ஏஜ் நல்லதாக இருந்தால் டிராவிடோட ஏஜ் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவாக இருக்கும். ரேஷியோவில் ஒரு எக்ஸாம்பிள் ரேஷியோவில் நான் சொன்னேன். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் அஞ்சு இஸ்டு நாலுன்னு வரும். அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மோர்னா இதான மீனிங், அஞ்சு இஸ்டு நாலு இந்த ரேஷியோ தான். ரைட், அடுத்து வந்து வேற க்ளூ என்ன சொல்கிறாங்க, இன்னொரு க்ளூ வந்துட்டு சம் ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் சச்சின் அண்ட் டிராவிட் இஸ் ஒன் டென். சச்சினுடைய பர்சன்டேஜ் எஸ்ஸுக்கும் டிராவிடுடைய பர்சன்டேஜ் பிஆருக்கும் உள்ள அந்த சம் வந்து ஒன் டென் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கொடுத்துருக்க அந்த வேல்யூஸ் வச்சு நம்ம எப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்ன செய்யணும், நமக்கு ரெண்டு ரேஷியோ ஒரு ரியல் வேல்யூ வேணும், ஏதோ கண்டுபிடிக்கணுமோ அந்த ரேஷியோவை ஃபஸ்ட்டாக போட்டுக்கங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன ஸ்டெப் தான் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. எப்படின்னா இந்த சமயம் வந்து டோனியோடைய பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, டோனியோடைய பர்சன்டேஜ் வர்ற ரேஷியோ இந்த ரேஷியோ தான், இந்த அஞ்சு இஸ்ட் நாலு. நான் இப்போ இந்த அஞ்சு இஸ்ட் நாலு மேலே போட்டு கிராஸ் மல்டிப்ளை ப்ரொசீட் பண்ணால் உங்களுக்கு கீழே ஒன் யூனிட் ஈக்குவல் இவ்வளோன்னு வர்றோம். அதுலேருந்து நீங்கள் நாலு யூனிட் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா டோனியோடைய பர்சன்டேஜ் கிடச்சிரும். இதுவே நீங்கள் இந்த ரேஷியோ ஃபஸ்ட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே ஒன் யூனிட் ஈக்குவல் டு ஒரு இவ்வளோ வேல்யூ வரும், அந்த வேல்யூ மாறும். இதை ஃபஸ்ட்டு போட்டால் ஒரு வேல்யூ வரும், இதை ஃபஸ்ட்டு போட்டால் ஒரு வேல்யூ வரும். ஸோ இந்த இப்போ இந்த ரேஷியோவை ஃபஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா கீழே ஒன் யூனிட் இக்குவல் இவ்வளோ வேல்யூன்னு வருதுல, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுலேருந்து பதினோரு யூனிட்ஸ் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. பதினோரு யூனிட்ஸ்ன்றது என்னது, டோனியுடைய பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ். அப்புறம் பர்சன்டேஜ் வேணும்னா அது லாஸ்ட்டாக அதுலேருந்து ஒரு பதினஞ்சை மைனஸ் பண்ண போறீங்க. அந்த பதினஞ்சை மைனஸ் பண்ணுற அந்த ஒரு ஸ்டெப்பு வேணான்ட்டு தான் நான் எதை ஃபைன் பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அஞ்சு இஸ்ட்டு நாலு நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், கீழே பதினஞ்சு இஸ்ட்டு பதினொன்று. இப்போ ரிலேஷன் எழுதப்போம், இந்த நாலுன்றது என்னது, டோனியுடைய பர்சன்டேஜ், கீழே இருக்க பதினொன்றுன்றது டோனியுடைய பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ். ஸோ பர்சன்டேஜுக்கும் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜுக்கும் என்ன கேப் இருக்கும், பதினஞ்சு வருஷம் கேப் தான் இருக்கும். ஸோ தென் வந்துட்டு என்ன பார்க்கணும், ரிலேஷன் பார்க்கணும், எது பெருசு எது சிறுசுன்னு பார்க்கணும். பர்சன்டேஜ் பெருசா இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ் பெருசா, டெஃபினட்டா
பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ் தான் பெருசாகும். ஸோ சின்ன ஏஜ் முன்னாடி மைனஸ் போடுறேன், பர்சன்டேஜ் தான் சின்னது, ஸோ அது மாதிரி மைனஸ் போடுறேன். இப்போ இந்த சைடு வாங்க, இந்த மேலே இருக்க அஞ்சுன்றது டிராகனுடைய பர்சன்டேஜ், கீழே இருக்க பதினஞ்சுன்றது சச்சினுடைய பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ். பட் நமக்கு வந்து ரிலேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேரோட பர்சன்டேஜோட சம்மு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பட் நம்மகிட்ட சச்சினுக்கு இருக்கிறது எஸ் பிளஸ் பதினஞ்சுன்னு இருக்கு. ஸோ இந்த சைடு பதினஞ்சு இருந்தால் இங்கிட்ட நீங்கள் பதினஞ்சு ஆட் பண்ணிக்கணும், சிம்பிள் முடிஞ்சு. ஸோ அப்போ 110 + 15 வந்து என்ன ஆகும், 125 வருமா. இப்போ காஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும். நான் ஏன் இந்த சம்மில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கல அப்படின்னா, இது வந்து சம்மு, சம்மை பேஸ் பண்ணி இந்த ரிலேஷன் எழுதியிருக்கோம். இந்த ரிலேஷன் வந்து சம்மை பேஸ் பண்ணி எழுதியிருக்கோம், இந்த ரிலேஷன் வந்து டிஃபரன்ஸை பேஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி எழுதும்போது ப்ளஸ் மைனஸ் பார்க்கணும் கண்டிப்பாக. சம்மை பேஸ் பண்ணி எழுதினீங்கன்னா அது தேவையில்லை. ஸோ எல்லாத்தோட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் ப்ளஸ் தான் வரும். அதனால தான் இந்த சைடு நான் ப்ளஸ் மைனஸ் போடலை. ஓகேவா, இப்போ காஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 55 மைனஸ் 60, பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் பண்ணிங்கன்னா என்ன வரும், 55 மைனஸ் ஆஃப் மைனஸ் 60 115 வரும். ஸோ 115 யூனிட்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இதனே காஸ் மல்டிப்ளை பண்ணிங்க, 11 × 125 என்ன வரும், 1320 ஒரு 55, 1375, 15 × 15 225. ஸோ பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் பண்ணிங்கன்னா இங்கே 1150 வரும். ஸோ 115 யூனிட்ஸ் வந்து 1150 ஈக்குவல். அப்போ 1 யூனிட் என்ன கிடைக்கும், 10 இயர்ஸும் கிடைக்கும். நமக்கு தேவை என்னது, டோனியுடைய பர்சன்டேஜ் 4 யூனிட்ஸ். ஸோ 4 யூனிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் வரும். இதான் அந்த கொஸ்டினுடைய ஆன்சர், ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, 10 இயர்ஸ் எகோ ஏஜ் ஆஃப் தேவ் வாஸ் ட்வைஸ் அஸ் ஓல்டஸ் ஹிஸ் சன் ஹரி. தேவும் அவருடைய பையன் சன் ஹரி, அவங்க ரெண்டு பேருக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரிலேஷன் ஏஜ்ல என்னன்னு அதை சொன்னாங்க. ஸோ தேவோடைய பர்சன்டேஜை நான் டீன் எடுத்துக்கிறேன், ஹரியோட பர்சன்டேஜை நான் ஹச்னு எடுத்துக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ்னால பர்சன்டேஜ் -10 பண்ணால் தான் அந்த ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த ரேஷியோ என்ன சொல்கிறாங்க, ட்வைஸ் அஸ் ஓல்டஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஹரி 1 யூனிட்டாக இருந்தால் தேவ் வந்து 2 யூனிட்ஸாக இருப்பார். ஸோ ட்வைஸ்னா என்ன வரும், 3:1 வரும். இப்போ நம்ம ட்வைஸ்னா 2:1. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, 6 இயர்ஸ் ஃப்ரம் நவ் தேவ் வில் பி 6 டைம்ஸ் அஸ் ஓல்டஸ் ஹிஸ் கிராண்ட் சன் பவன். ஸோ தேவுக்கும் அவருடைய கிராண்ட் சன் பவனுக்கும் 6 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ரிலேஷன் அவர் சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் தேவ டீன் எடுத்துக்கிறேன், பவன் வந்து பீன் எடுத்துக்கிறேன். 6 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ்னால ப்ளஸ் 6 பண்ணிக்கிறேன், பர்சன்டேஜ் வந்து ப்ளஸ் 6 பண்ணிக்கிறேன். இந்த ரிலேஷன் என்ன சொல்கிறாங்க, 6 டைம்ஸ் அஸ் ஓல்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ பவன் 1 யூனிட்டாக இருந்தால் தேவ் வந்து 6 யூனிட்டாக இருப்பது. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ஹரி இஸ் 32 இயர்ஸ் ஓல்டர் தன் பவன். ஸோ ஹரி வந்து பவனோட 32 இயர்ஸ் ஓல்டர்னா ஹரி ஹச் மைனஸ் பி பண்ணால் உங்களுக்கு 32 கிடைக்கும். அதான் அந்த லைனோட மீனிங். ஓகே, இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது. ஸோ ரெண்டு ரேஷியோ இருக்குது, ஒரு ரியல் வேல்யூ இருக்குது. ஸோ தாராளமாக பண்ணலாம். நம்ம எதை கண்டுபிடிக்கணும், பவனுடைய பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ இந்த ரேஷியோவை நான் ஃபஸ்ட்டாக எழுதிக்கிறேன். ஓகேவா, 6:1 ஃபஸ்ட்டாக எழுதிக்கிறேன், 2:1 கீழே எழுதிக்கிறேன். இப்போ இந்த மேலே இருக்க 1ன்றது என்னது, பவனுடைய 6 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ். கீழே இருக்க 1ன்றது என்னது, ஹரியுடைய 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ். யூஸ்வலாக இந்த ரெண்டு பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க, இந்த ஹரி மைனஸ் பவன். ஸோ பவன் வந்து மைனஸ் வரனால அந்த பவனோட அந்த ரேஷியோ முன்னாடி மைனஸ் போட்டுக்கிறேன். ஹரியிலிருந்து மைனஸ் பவன் பண்ணால் 32 வரணும். ஓகே, பட் நமக்கு இங்கே இருக்க ரெண்டுமே ஹச் மைனஸ் பி கிடையாது, ஏன்னா கீழே வந்து -10 ஹச் -10, மேலே வந்து பி +6. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு -10 வருது, அப்போ -10 பண்ணணும், மேலே வந்து ஒரு +6 ஆட் பண்ணணும். ஸோ +6 ஆட் பண்ணிக்கணும். இப்போ என்ன ஆயிரும், 32 - 10 என்ன வரும், 22 + 6 = 28 மாறி இந்த இடத்துல வேல்யூ. ஸோ 28 மாறி, இது வந்து ஒவ்வொரு தடவையும் நான் ஈக்வேஷன் எழுதி பண்ணிட்டு இருந்தேன்னா டைம் ஆயிரும். அதுக்கு தான் வந்துட்டு நீங்கள் மைண்டில் கால்குலேட் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும், எக்ஸாம் வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணணும். நான் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் இதுக்கு முன்னாடி சொன்னலாம், இந்த ரிலேஷன் வந்து ஈக்வேஷனாக எழுதி இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ மைண்டில் கால்குலேட் பண்ணால் இப்படி தான் பண்ணணும். அடுத்து வந்து இது ரெண்டுத்துக்கு வாங்க, இந்த மேலே இருக்க 6ன்றது என்னது, தேவுடைய 6 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ். கீழே இருக்க 2ன்றது தேவுடைய 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ். ஸோ இயற்கை அப்போ என்ன வரும், ப்ரெசன்ட்லேருந்து 10 வருஷம் முன்னாடி, ப்ரெசன்ட்லேருந்து 6 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ 10 + 6 இயற்கை அப்போ வந்து 16 வரும். ஸோ 16, அதே மாதிரி பெருசு எது சிறு சிறு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இங்கே நான் போன சமயம் சொன்ன மாதிரி இந்த சைடு வந்து போன சமயம் நம்ம இயற்கை பார்த்தோம், அதனால் ப்ளஸ் மைனஸ் எடுத்தோம். இந்த சைடு எழுதும்போது சம்மை வச்சு எழுதிருவோம், அந்த சம் 110 வரும், அதை வச்சு எழுதுவோம். ஸோ சம்ன்றதுனால ப்ளஸ் மைனஸ் போடலை. பட் இந்த கேஸில் சம் கிடையாது, இந்த சைடும் நம்ம டிஃப்ரென்ஸ் தான் பார்த்தோம், இந்த சைடும் நம்ம டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கீழே இருக்க 2க்கும் மேலே இருக்க 6க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 16. எது பெருசு எது சிறுசுன்னு கேட்டால்,
தேவனுடைய 6 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ் தான் பெருசா இருக்கும். ஸோ 6 பெருசு 2 தான் கம்மி, அது மாதிரி மைனஸ் போட்டுக்கங்க. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், 6 2 வரும். பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் பண்ணீங்கன்னா 6 - 2 4 வரும். ஸோ 4 யூனிட்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × 16 -2 × 28 56. ஸோ பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் பண்ணீங்கன்னா என்ன வரும், 16 - -56 72 வரும். ஸோ 4 யூனிட்ஸ் வந்து 72. அப்ப நமக்கு 1 யூனிட் வந்து என்னென்ன வரும், 18 வரும். ஆக்சுவலா இந்த 1 யூனிட்ன்றது என்னது, இது வந்து ஃபர்ஸ்ட் ரேஷியோல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், கிராஸ் மல்டிபிளேஷனோட மெயினான ரூல் அது. ஸோ 1 யூனிட் 18 நம்ம கண்டுபிடிக்க முடியாது பவனுடைய ஏஜ்ல சப்ஸ்டிட் பண்றோம். ஸோ 1 யூனிட்ன்றதுனால டைரக்டா இங்கே 1 யூனிட் 18 தான் வரும். ஆக்சுவலா இந்த மேல இருக்க 1ன்றது என்னது, பவனுடைய 6 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ். ஸோ பர்சன்டேஜ் வேணும்னா இதுல இருந்து ஒரு 6 மைனஸ் பண்ணீங்கன்னா 12 கிடைக்கும். ஸோ பவனுடைய பர்சன்டேஜ் வந்து 12, ஆப்ஷன் 5 தான் கரெக்ட். நீளம் ஆஃப்டர் சிக்ஸ் இயர்ஸ் வந்து நைன் இஸ்டு லெவன் சொல்லிட்டாங்க. நான் சுனிலுடைய பர்சன்டேஜ் எஸ் எடுத்துக்கிறேன். நேகா நீளத்துடைய பர்சன்டேஜ் என்இன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு பேருக்கும் ஆஃப்டர் சிக்ஸ் இயர்ஸ் சொன்னதுனால பிளஸ் சிக்ஸ். ஸோ இந்த ரேஷியோ வந்து நைன் இஸ்டு லெவன். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, நீளம் வந்து நேகாவோட 3 இயர்ஸ் ஓல்டர். அப்ப நீளத்துடைய ஏஜ் என்இல இருந்து நேகாவுடைய ஏஜ் என்ஹெச் மைனஸ்
ஸ்டூடண்டோட பெர்சன்டேஜுக்கும் நேகாவுடைய பெர்சன்டேஜுக்கும் உள்ள ரேஷியோ 7:8. நம்மகிட்ட ரெண்டு ரேஷியோ இருக்கு, ஒரு ரியல் வேல்யூ இருக்கு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்மளோட கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ப்ரெசென்ட் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் சுனில், நீலம், நேகா. ஸோ மூணு பேரோடதையும் நீங்கள் எப்போ நாள் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரேஷியோலாம் எதை ஃபர்ஸ்ட் போடணும் செகண்ட் போடணுன்ற ப்ரிஃபரன்ஸ் இந்த கொஸ்டினில் கிடையாது. எதை வேணாலும் ஃபர்ஸ்ட்டு செகண்டாக போட்டுக்கலாம், ஏன்னா எப்படி போட்டால் நீங்கள் மூணுத்தையுமே கண்டுபிடிச்சாகணும். ஸோ நான் இந்த ரேஷியோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன், 9:11. இந்த ரேஷியோ செகண்ட் எழுதிக்கிறேன், 7:8. இப்போ கீழே வந்து ரிலேஷன் என்ன ரியல் வேல்யூ என்ன எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 9:7 எடுத்துக்கோங்க, இதில் இருந்து என்ன ரிலேஷன் பாருங்கள். மேலே இருக்க 9ன்றது என்னது, சுனிலுடைய 6 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ். கீழே இருக்க 7ன்றது சுனிலுடைய ப்ரசன்ட் ஏஜ். ஸோ ப்ரசன்ட் ஏஜ்லேருந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ் கேப் வந்து 6 வருஷம் வருமா. ஸோ 6 எது பெருசு எது சிறுசாக இருக்கும், பர்சன்டேஜ் தான் கம்மியாக இருக்கும், 6 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ் அதிகமாக இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் 7 முன்னாடி மைனஸை போட்டுக்கிறேன் கம்மியான வேல்யூன்றனால. இப்போ இந்த சைடு வாங்க, 11:8. மேலே இருக்க 11 என்னது, நீலத்துடைய 6 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ். கீழே இருக்க 8ன்றது நேகாவுடைய பர்சன்டேஜ். ஆக்சுவலாக இது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம கம்பைன் பண்ணியிருக்காங்க, நீலம் மைனஸ் நேகா பண்ணால் 3 வரணும், மேலே நீலம் கீழே வந்து நேகா மைனஸ் பண்ணால் 3 வரணும். பட் இது ரெண்டும் பர்சன்டேஜாக இருந்தால் தான் நீங்கள் இப்படி டைரெக்டாக 3 போட முடியும். நேகாவை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் தான் இருக்கு, பட் நீலத்துக்கு பர்சன்டேஜ் இல்லை, அதை நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த 6, ஸோ இந்த ஒரு 6 வருஷம் எக்ஸ்ட்ராவாக இருக்கா, ஏன்னா இந்த மேலே இருக்க 11 என்னது, நீலத்துடைய 6 வருஷத்துக்கு அப்புறம் எழுதி. ஸோ நீங்கள் ஈக்குவேஷன்லையும் ஒரு 6 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 3+6 வந்து என்னவா மாறிடும், 9 மாறிடும். ஸோ நீளத்துலேருந்து நேகாவை மைனஸ் பண்ணால் இந்த கேப் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டாச்சு, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், இது -72 -77. ஸோ 5 யூனிட்ஸ் வருமா, அங்கிட்டு -48 -63 15 வரும். ஸோ 5 யூனிட்ஸ் 15னா மேலே 9, 11ன்றது என்னது, 9 யூனிட்ஸ் 27 வரும், 11 யூனிட்ஸ் 33 வரும். ஆக்சுவலாக இந்த மேலே இருக்க ரேஷியோ வந்து ரெண்டு பேருக்கும் 6 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ், நமக்கு பர்சன்டேஜ் தான் வேணும். ஸோ 6 மைனஸ் பண்ணியிருக்க ரெண்டுத்துலேயும், இங்கே என்ன வரும், 21 வரும், இது 27 வரும். ரெண்டு பேரும் கிடச்சிருச்சு, சுனிலுக்கும் நீளத்துக்கும் கிடச்சிருச்சு, நேகாக்கு வேணும். ஸோ நேகாவுக்கு வந்து என்னது, நீளத்தோட 3 இயர் கம்மி. ஸோ 27 கழிச்சிங்கன்னா 24 தான் நேகாவுடைய பர்சன்டேஜ். நமக்கு ஆவரேஜ் கேட்குறாங்க, இது மூணுத்தையும் ஆட் பண்ணி 3 டிவைட் பண்ணால் ஆவரேஜ் கிடச்சிரும். ஆவரேஜ் வந்து என்ன வரும், 48, 24, 74 டிவைட் பண்ணி 24. ஸோ 24 தான் ஆவரேஜ் ஏஜ். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆஃப்டர் 2 இயர்ஸ் த ரேஷியோ ஆஃப் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 8+7, சாரி 8:7. ஸோ ஏட ஏஜ் 2 வருஷத்துக்கு அப்புறம், பியோட ஏஜ் 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னா 8:7. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ரேஷியோ ஆஃப் சிஸ் ஏஜ் ஆஃப்டர் 7 இயர்ஸ். ஸோ ஆஃப்டர் 7 இயர்ஸ்னாலும் C+7 இதுக்கும் பியோட ஏஜ் 4 வருஷத்துக்கு இருக்கும். ஸோ 4 இயர்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க, ஸோ B-4 இதுக்கும் உள்ள ரேஷியோ என்ன சொல்கிறாங்க, 5:4. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, சம் ஆஃப் ஏ அண்ட் சி பர்சன்டேஜ் ஆஃப் ஏ அண்ட் சி வந்து 84. ஸோ பர்சன்டேஜ்னால A+C வந்து 84. ஸோ வாட் வில் பி த சம் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஏ
plus b plus c after 6 years. So inge adhe maari dhaan pona question maariye neenga ellathayume find out pannanum a b c moonaiye find out pannanum. So endha ratio first ponna edha second ponna preference kedaiyadhu edha venala podukalam na kuduthirukadha na appadi eludhen. So 8 is to 7 first podren keela vandu 5 is to 4 podren ipo real value eludhom inda 8 enadhu inda 5 enadhu paருங்க 8 indradhu a udaiya 2 varshathukku appra ulla age 5 indradhu c udaiya 7 varshathukku appra ulla age இத ரெண்டையும் ரிலேட் பண்ற மாதிரி நமக்கு க்ளூ என்ன இருக்கு a + c 84 a வையும் c ஐயும் ஆட் பண்ணா 84 வரணும் எப்போ परसेंटेज ஆட் பண்ணாதான் 84 வரணும் பட் நமக்கு இங்க ஒரு +2 ஆயிருக்கு ஏன்னா a உடைய ஏஜ் 2 வருஷத்துக்கு அப்புறம் இல்ல சோ இங்க ஒரு a க்கு ஒரு +2 ஆயிருக்கு c க்கு ஒரு +7 ஆயிருக்கு ஓகேவா அப்ப அந்த +2 +7 டோட்டலா 9 வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு சோ அந்த 9-ஐ நீங்க இதல ஆட் பண்ணீங்க 84 + 9 பண்ணினா 93 னு மாறிடும் இந்த ஈக்குவேஷன் ஓகேவா சோ இப்படிதான் நீங்க மைண்ட்லயே கால்குலேட் பண்ணுங்க ஒவ்வொரு தடவை நீங்க x y எழுதி பண்ணிட்டு இருக்க கூடாது டைம் ஆயிடும் சோ அடுத்து இந்த சைடு வாங்க மேல இருக்க 7 என்ன கீழ இருக்க 4 என்ன மேல இருக்க 7ன்றது b உடைய 2 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ் 4ன்றது 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ் சோ இயர் கேப் என்ன வரும் பிரசன்ட்ல இருந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் பிரசன்ட்ல இருந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி சோ 4 + 2 6 வருஷம் கேப் வருமா இது ரெண்டுக்கும் கேப் வந்து 6 சோ அகைன் எது பெருசு எது சிறுசுன்னு பாக்குறப்ப இங்கிட்டு பெருசு சிறுசு தேவையில்ல ஏன்னா ரெண்டுமே சம வச்சு போட்டுருவோம் அதனால பெருசு எது சிறுசுன்னு தேவையில்ல பட் இந்த சைடு டிஃபரன்ஸ் வச்சு போடுறோம் அதனால பெருசு எது சிறுசுன்னு பாக்கணும் ஏழுன்றது பி உடைய 2 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ் சோ கண்டிப்பா அதுதான் பெருசா இருக்கும் இந்த 4ன்றது 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஏஜ் சோ கண்டிப்பா அதுதான் கம்மியா இருக்கும் அப்ப இது மாதிரி மைனஸ் போடுங்க சோ இப்ப எல்லாமே முடிஞ்சு சிம்பிள் இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும் ஐயா 35 8 * 4 32 35 minus of minus 32 என்ன வரும் 67 னு வரும் இந்த சைடு இதையும் இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 30 4 * 93 என்ன வரும் 360 372 சோ 372 30 minus of minus 372 402 னு வரும் சோ 67 யூனிட்ஸ் 402 னா 1 யூனிட் என்ன வரும் 1 யூனிட் வந்து 6 இயர்ஸ் னு வரும் சோ நமக்கு மூணுமே கண்டுபிடிக்கணும் சோ 8:7 மேல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா சோ நான் ஏன் இத இங்க சப்ஸ்டிட் பண்ணேன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஒரு ரூல் அதுதான் இங்க 1 யூனிட் உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூவா நீங்க ஃபர்ஸ்ட் ரேஷியோக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணனும் அதனால தான் எதை கண்டுபிடிக்கணுமோ அத ஃபர்ஸ்ட் போடுங்க சொன்னேன் பட் இந்த சமம் பொறுத்த வரைக்கும் மூணுமே கண்டுபிடிச்சாகும் சோ நீங்க எதை வேணா ஃபர்ஸ்ட் போடுங்க இதுலயே ஃபர்ஸ்ட் போடுங்க இல்ல இதுலயே ஃபர்ஸ்ட் போடுங்க எதனால போடுங்க இப்போ நமக்கு கிடைச்ச இந்த 1 யூனிட் 6 ன்றத இந்த ஃபர்ஸ்ட் ரேஷியோல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் சோ 8:7 ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 48 42 னு வரும் ஆக்சுவலா இந்த மேல இருக்குது வந்து a + b உடைய 2 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ் சோ परसेंटेज வேணும்னா 2 மைனஸ் பண்ணிருங்க இது 46 இது 40 னு இருக்கும் அடுத்து a + c உடைய परसेंटेज சம் வந்து 84 a வந்து 46 அப்ப c என்னவா இருக்கும் 38 னு இருக்குமா 84 ல 46 ஐ மைனஸ் பண்ணீங்கன்னா 38 னு வரும் சோ நம்மளோட क्वेश्चन என்ன கேக்குறாங்க சம் ஆஃப் தி ஏஜ் ஆஃப் ABC ஆஃப்டர் 6 இயர்ஸ் கேக்குறாங்க இப்போ परसेंटेज வந்து 46 86 94 124 परसेंटेज ஏஜ் சம் வந்து 124 மூணு பேருக்கு 6 வருஷத்துக்கு அப்புறம் சோ இங்க ஒரு 6 பண்ணனும் இங்க +6 பண்ணனும் இங்க ஒரு +6 பண்ணனும் சோ டோட்டலா நீங்க +18 ஆட் பண்ணனும் சோ 124 ஓட 18 ஆட் பண்ணீங்கன்னா 142 வரும் இதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர் ஆப்ஷன் ஆப்ஷன் 2 தான் கரெக்ட்